அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ஆன்லைன் சேனலுக்காக உங்கள் பாபு. நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎன்சி லேத் மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதனோடய ஃபியூச்சர்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு பேசிக் வந்து இது பார்ட் ஒன்று, அதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம், அதாவது இந்த சிஎன்சி டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேராக நான் வந்து சொல்கிறேன், அதுக்கான அப்ரிவேஷன் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மார்க் காட்டுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து செக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு மோட்டார் மூலியமாக தான் இது வந்து ரன் ஆகுது. இதில் வந்து பாட்டை வந்து நம்ம கிளாம்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டரட். இந்த டரட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டூல்ஸு, ஓடிஐடி டூல்ஸு, க்ரோவிங் டூல்ஸு, இந்த மாதிரி மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மூணாவது பார்த்திங்கன்னா லேம்ப்பு. இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸில் இருக்கும். ஸோ ஐடியலாக இருக்கிறப்போ எல்லோ கலராக இருக்கும், மிஷின் ரன்னிங்கில் இருக்கிறப்போ க்ரீன் கலர், அண்டு ஏதாவது எமர்ஜென்சி அல்லது வந்து பிரேக் டவுன் ஆயிருந்துச்சுன்னா ரெட் கலரில் காட்டும். நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ். ஃபங்க்ஷன் கீஸ்னால் நம்ம அந்த பேனல் போர்டில் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்காக அது கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம அது எல்லாமே கோடிங்கில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட கோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி டோர். நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பேனல். இந்த மிஷின் பேனலை பற்றி தெளிவாக வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் டூ, அதாவது இந்த வீடியோவோட பார்ட் டூவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக இதுக்கு பேர் தான் பேனல், மிஷின் பேனல். அதாவது இதில் வந்து ஜாகு, ஃபீடு, அந்த மாதிரிலாம் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷனை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் செவன் வந்து கூலன் டேங்க். இந்த கூலன் டேங்க் வந்து ஜாப் ரன்னிங்கில் இருக்கிறப்போ அந்த கூலன் டேங்க்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து கூலன் சர்க்குலேஷன் ஆகி மிஷின் ஜாப் வந்து அந்த ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கூலன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்பர் எயிட் வந்து ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, இசட்டு, யூடபிள்யூ அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிறது, அந்த எவ்வளோ எம்எம் டெப்த் எடுக்குது, எவ்வளோ டயாமீட்டர் எடுக்குது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் அதில் பார்த்துக்கலாம். சிப் கன்வேயர். சிப் கன்வேயரு பேக் சைடு இருக்கும், அது வந்து இந்த மிஷினோட டயக்ராமில் தெரில, பட் பேக் சைடு வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கும். அது எதுக்குன்னா இந்த சிப்ஸ், அதாவது இந்த டூல், கட்டிங் டூல் கட் பண்ணி எடுக்கிற சிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்பில் பின்னாடி போய் ஒரு பேசனில் வந்து விழுந்துடும், அதுக்காக மட்டும்தான். ஸோ இது வந்து மெயின் பார்ட்ஸ் நம்மளுக்கு சிஎன்சி மிஷினில். அதாவது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது பூராமே எல்லாமே லேத்தில். ஸோ மில்லிங்கில் வந்து டைப் கொஞ்சோண்டு வேறு மாதிரி மாறும், அதையும் நான் சொல்கிறேன். மில்லிங் செக்ஷன் வரப்போ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காட்டுறேன்.